உள்ள போனா அவனுங்களை எப்ப வெளியே விடுவாங்கன்னு குத்த வச்சு காத்துக்கிட்டா கிடக்கணும். சட்டு புட்டுன்னு வந்தானுங்கன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலான்னு தம்பி முடிவு பண்ணிட்டான் போல. கோடி ரூபா கொடுத்தாலும் ஒரு குளம் தாறு தர மாட்டேன்னு அவனுங்கள விட கூடாதுன்னு நிலவரம் இப்ப சரியில்லை, அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப வேண்டாவா? அண்ணா எப்படியோ நம்ம போட்டு கச்சி தெரிஞ்சு போலீஸ்காரனும் எஸ்கேப் பண்ணி விட்டானு. இப்ப என்ன பண்ண திலகர்? கேள்வி கேட்காத ஆமா, யமுனான ஒரு பொண்ணு டுவெல்த் நிறைய மார்க் வாங்கி கலெக்டர் கையில பரிசெல்லாம் வாங்கிச்சாமே, அந்த புள்ள ஓடுங்க தான். என்ன பாண்டி யமுனாக்கா முன்ன தெளிதா வந்திருக்காங்க போ. நீதான் யமுனாவா? உன்னை பத்தி பேப்பர்ல படிச்சேமா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இனிமே உன் படிப்பு செலவை பத்தி நீ கவலையே பட வேணாம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இன்னிலேருந்து நீ என் மக மாதிரி. உனக்கு வரம் கொடுக்க அந்த சாமியே நேர்ல வந்த மாதிரி இருக்கு, கால விழுந்துடடி. ஐயோ பரவாயில்லம்மா, என்ன மாதிரி இங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களையும் படிக்க வைப்பீங்களா? செஞ்சிட்டா போச்சு.
அவன் உயிரோட இருக்கண்டா. அந்த ஊரை வெளியிலேருந்து வந்த ஒரு கூட்டம் சண்டை போட்டு பிடிச்சிருச்சு. உள்ளூர் மக்கள் மாதிரியே அந்த கூட்டமும் பேரெல்லாம் கூட வச்சுக்கிச்சு. அந்த உள்ளூர் மக்களில் ஒரு பொண்ணு, அவ பேர் காயாம்பு. எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார். பிள்ளை செஞ்சது யாரு? இதை விடுறேன், அவ ரெண்டையும் கூட்டிட்டு பூக்காட்டுக்கு வா, அங்க வச்சு பேசுவோம். அதே இடம் மலன் வர வேண்டும். மலனை கூட்டி வந்து ஆணிரைகளை மீட்டிச்சல். காடெங்கும் அலைந்தவர்கள் யாரோ ஒருவருடைய தடத்தை கண்டறிந்தனர். அந்த ஒருவரை பிடித்தால் தலைவரை பிடிக்கலாம்.
மலக்குடி மேல நேசிக்கிற எங்க குடும்பத்தோட ஒரே தேர்வு மைக்ரோனல் நுண்ணுட்ட உரங்கள் தாங்க. இருக்கிற மாட்டையும் வித்துப்ட உரம் விற்கிற வேலையில் விவசாயத்தை எப்படித்தான் பண்ணுறது? சும்மாவா கொடுக்குறீங்க? அழுவாதையா? மணிமணியான விளைச்சலுக்கும் மனம் நிறைந்த மகிழ்ச்சிக்கும் மைக்ரோனல் நுண்ணோட்டம். என்ன தங்கையா, வேதனையில் விளைக்க போறியா? ஆமாண்ணே, இந்த வருஷம் நல்ல விளைச்சல் வரும். அதுல வர்ற காசை வச்சு என் பொண்டாட்டிக்கு ஒரு தங்க விலையில் வாங்கி கொடுக்கலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆண்டவா, எல்லா வருஷமும் போல இந்த வருஷமும் விளைச்சல் இல்லாம ஆக்கிறாத. இந்த வருஷமா நல்ல விளைச்சலை கொடு. என் மனைவிக்கு அவ கேட்டுக்கிட்டு இருக்கிற தங்க விலையில வாங்கி கொடுக்கணும். நீதான் என் மனத்தை காப்பாத்தணும். இந்த உலக கடவுள் நீயும் மா. லக்ஷ்மி, தண்ணி கொஞ்சம் கொடுமா. தோ வாரங்க. என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என்னங்க வெதநாள் விதைச்சாச்சா? ஆ, அதெல்லாம் விதைச்சாச்சுமா. இந்த வருஷம் நல்லா விளைச்சல் வரும்னு நினைக்கிறேன். அப்படி அதுலேருந்து வர்ற காசை வச்சு ரொம்ப நாளாக நீ கேட்டிருக்க தங்க விலையில நீ வாங்கிக்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. நீங்கள் நல்ல இடத்துக்கு போறீங்க, நல்ல துணிமணி வாட்சு சட்டை வாங்கிக்கோங்க. நீ கல்யாணம் விசேஷம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறப்ப வெறும் கையும் கழுத்துமா போறதே எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது. அறுவடை முடியட்டும் முதல்ல அப்பமா யாருக்கு என்ன வாங்கலான்னு பார்க்கலாம். சரி, ரொம்ப நாளாக உங்கள் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இந்த வெள்ளிக்கிழமை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். என்ன பெரியசாமே, என்ன உன் வேலைக்கு தண்ணி பாஞ்சிட்ருக்கா? என் வேலைக்கு 7 மணிக்கு பாய்ச்சுன்னா. நான் வீட்டுக்கு போயிட்டு 7 மணிக்கு வரேன். பரட்டா டே பெரியசாமே, உன் வேலைக்கு தண்ணி பாய்ச்ச முடிக்கலையா? முடியலப்பா. என் வேலைக்கு தண்ணி பாய்ச்சணுப்பா. உன் வயலை அடைச்சிட்டு என் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிறேன். டே மாட்டா சாம்பரான மாதிரி பேசாத. இப்போ தண்ணி பாய்ச்சலன்னா நைட்டுக்குள்ளார என் வயலில் காஞ்சி போயிடும். காலையில் பாய்ச்சலன்னா சுடலை அவன் வயலுக்கு பாய்ச்சுவான். அப்புறம் முறப்படி பார்த்தா நாளை கழிச்சு தான் என் வயலுக்கு பாய்ச்ச முடியும். அதான் முறப்படி இப்போ 7 மணியோட முடியுதுல. நீ கிளம்பு, நீ கிளம்பு. ஏய், உன் மிரட்டெல்லாம் சுடலை கிட்ட வச்சுக்க. இப்போ மரியாதையே உன் வயல் அடைச்சிட்டு கிளம்பு. என் வயலுக்கு நான் தண்ணி பாய்ச்சணும். இப்போ நீ சொன்னால் கேட்க மாட்டேன். உன் வயலை அடைச்சிட்டு என் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிறேன். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. Thank you.
சொல்ல சொல்ல கேட்காம வாய்க்காவ தந்துருக்க. என் வயலுக்கா என்னைய தண்ணி பாய்ச்சுக்கூடான்னு சொன்ன, உன்னை கொன்னு என் தோப்புக்கு உரமா போடல. என்ன கொண்டா இந்த ஊருக்கு நீ பதில் சொல்லி ஆகணும்டா. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் உன்னை காணா பணமா ஆக்கல. என்ன கொண்டா அந்த நிலா வந்து எனக்கு சாட்சி சொல்லுதா? சாமி வந்து சாட்சி சொன்னாலே செல்லாது. அந்த நிலா வந்து சாட்சி சொல்லுமா? கொண்டு சாட்சி இல்லாத பண்ற. தாத்தா இருந்திருக்காரு, போகணாமா? நான் போக மாட்டேன். நீங்க தான் பேரனா? தாத்தா வீட்டுக்காக உழைச்சிருந்தா அவன் ஒருத்த மட்டும்தான் பேரன். ஆனா தாத்தா நாட்டுக்காக உழைச்சிருக்காரு, அதனால நாங்க எல்லாருமே பேரன் தான். டேய் வாங்கடா, நம்ம எல்லாரும் நெய்ப்பு வந்து எடுப்போம்.